குட் ஆஃப்டர்நூன், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். என்ன செய்துட்டுருக்குறேன்னு கேட்கலாம். நான் இப்போ பேராதன வைத்தியசாலையில் வந்து இன்றைக்கு விடிய வந்தேன். நேற்று பின்னரம் வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அது கூட பொய்யா கடிதம் அடிச்சிருக்காங்க. திருப்பியும் 23ஆம் தேதி டேட் போட்டுட்டு 24ஆம் தேதி பின்னரம் லெட்டர் வந்திருக்கணும். எனக்கு 12:30 நான் இங்கே பின்னரம் வரைக்கும் 4:30 வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிட்டேன். 4:10 அப்படி இருக்கும். டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிக்கல, நான் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணுற புத்தகத்தில் எழுதியிருந்தான். அதுக்கு பிறகு எங்களோட டிரெக்டர் சைடு ஆஃபீஸில் வந்து லீவ் எடுக்கிறதுக்குரிய புத்தகம் இருக்குது. அதில் நான் கிளியராக எழுதி இருக்கேன். சாவச்சேரி மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், டெம்பரரி அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒரு எம்ஓவாகவும் போடல. அது மெடிக்கல் ஒரு விஷயத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன், கேளுங்க. வடிவம் என்னென்றால், இது கணக்கு எங்கள்கிட்ட அறப்படிக்காக்களுக்கு இந்த என்னோட சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேஸ்புக்கில் செய்கிறேன்னு கொஞ்சம் பேர் வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பிக்கிறது வலிக்கிறேன்னே அதுக்கு சம்மந்தம் சொல்கிறேன். சாதாரணமாக நாங்கள் ஒரு டாக்டராக எங்களுடைய சகல யாராவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னால் மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர்னு சொல்லி அடியுங்கோ 2014 2014 இங்கிலீஷில் வேறு டாக்குமெண்ட், அதை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தேசிய வாசிங்கோ. அதை நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன். அதை எலிமெண்ட்டாக வாசிங்கோ. அதில் கிளியராக இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர்ண்டா யார், டென்டல் ஆஃபீஸர்ண்டா யார், அவருடைய சேலரி என்ன, அதுக்கு பிறகு அவைக்கு கிரேட் ப்ரீலிமினரி கிரேட் எவ்வளோ ஆழம் இருக்கலாம், கிரேட் 1 எவ்வளோ ஆழம் இருக்கலாம், கிரேட் 2 எவ்வளோ ஆழம் இருக்குன்றது இருக்குது. அது வழியாக வாசிங்கோ முதலாவது. இரண்டாவது, அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்ஸ் வந்து இருக்குது. மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட்ன்றது நாங்கள் சாதாரணமாக இன்டர்ன் முடித்து அது ஒரு வருஷம் இன்டர்ன் பாஸ் அவுட் பண்ணி ஒரு வருஷம் சும்மா இருப்போம். அதுக்கப்புறம் இன்டர்ன் முடிப்போம். அந்த இன்டர்ன் முடித்த அப்புறம் அதாவது வந்து ட்ரைனிங் 24 hours இன்டர்ன் முடிப்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கு 6 மாதமோ 8 மாதத்துக்கு பிறகு டாக்டர் பிரியந்தார்த்தப்பத்து மாதிரியான அக்கள டிலேயால் எங்களுக்கு வந்து போஸ்ட் இன்டர்ன் என்று சொல்லி ஒன்று வரும். அந்த போஸ்ட் இன்டர்ன் லிஸ்ட் ஒன்று போட்ட பிறகு நான் போய் நான் அப்போ தான் நாங்கள் எங்களுடைய ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுப்போம். பட் எங்களுடைய ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்ன்றது இன்டர்ன் முடித்த டேட். உதாரணத்துக்கு இன்றைக்கு எனக்கு இன்டர்ன் முடியுதுன்னு சொன்னால் நாளைக்கு மார்னிங் தான் எங்கள் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட். அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரிலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ப்ரிலிமினரி கிரேட்டுக்கு போவோம். ப்ரிலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸுக்கு போன அப்புறம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ள நாங்கள் இபார் எக்ஸாமும் எழுத வேணும். அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட 2 இயர்ஸ் 2 கன்சிக்யூட்டிவ் 6 மந்த் இன்க்ரிமெண்ட்டும் போட்டிருப்போனும். அதுக்கு பிறகு நாங்கள் கிரேட் 2க்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி 5 வருஷத்துக்கு பிறகு அது வருமான பெக்டேட் பண்ணப்பட்டு வரும். அதுக்கு கிரேட் 2, அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி கிரேட் 1க்கு வர சம்மந்தமான நோட்ஸ் எல்லாம் அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸில் இருக்குது. ஐ ஆம் டீச்சிங் சம்திங் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹவு த டாக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங். அதுக்கு பிறகு இந்த பக்கம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இட்டுட்டே இருக்கேன். எஸ், அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் நாங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸும் டென்டல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுக்கலாம். சேம் டைம் நார்மலாக ஒரு போஸ்ட் கிராஜுவேட் செய்கிறேன்னு சொன்னார். சர்ஜரியோ மெடிசினோ பீடியாட்டி செய்கிறேன்டா ஆஃப்டர் 1 இயர். இப்போ வந்து 1 இயர் ஆகினா ஆஃப்டர் 1 இயர் வந்து எக்ஸாம் எடுக்கலாம். சரிதானே? நாங்கள் 3 இயர்ஸுக்கு, நான் 2017 இந்த ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட் 18, 19, 20 21 எக்ஸாம் இருக்கையில் 22 எக்ஸாம் இருந்தது. ஃபஸ்ட் அட்டெம்பில் 119 பேரில் 4வதாக வந்து நான் அது போடலாம். அதுக்கு பிறகு அந்த எக்ஸாம் எடுத்த பிறகு நாங்கள் வந்து எம்எஸ்சிக்குள்ளே உள்வாங்கப்படுவோம். அதாவது மினிஸ்ட்ரியிலேருந்து, ஹெல்த் மினிஸ்ட்ரியிலிருந்து நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணப்படுவோம் 4 1.5 இயர் எம்எஸ்சி கோர்ஸுக்கு. அதை சொல்கிறது இன் சர்வீஸ் ட்ரைனிங்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் சர்வீஸில் இருக்கேக்குள்ளேயே உங்களுக்கு பேசிக் சேலரி 1,30,000 ரூபா வந்து ஒன்று. அதுக்கப்புறம் இடையில சேலரி கூட்டினா பிறகு 1,45 வந்தது. 1,30,000 ரூபா பேசிக் சேலரியோடு நீங்கள் இன் சர்வீஸ் ட்ரைனிங் போவீங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் லெக்சர்ஸ், அதை விட விட ஒன்றும் இல்லை. இவ்வளோ 1,30,000 தான் சம்பளம். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடிஞ்சு நான் 5வது மாதம் 20ஆம் தேதி 2024 நாங்கள் ரிவர்ட் பண்ணப்பட்டு வந்தனாங்க. வரைக்கலையும் அப்போ மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான். மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு ஆக்டிங் பேசிஸில் வந்து, அதாவது எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தாரது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது சேவைகள் ஆணைக்குழு தான் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அப்பாயின்மெண்ட் தரலாம். அட்மினிஸ்ட்ரேட்டராக, மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக அது வரைக்கும் பாஸ் அவுட் பண்ணி, இப்போ சில கன்சல்டன்ட் மேர் கூட இருக்கணும் என்ன கிரேட்டுக்கு போகாமல். அதுக்கு பிறகு பாஸ் அவுட் பண்ணி வந்தால் பிறகு நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் வேலை செய்தாலும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அப்பு. பட் ஆக்டிங் பேசிஸில் எங்களோட டிகிரியும் இருக்கிறபடியாக நாங்கள் அன்டில் த அப்பாயின்மெண்ட், ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் இஸ் பீயிங் கிவன்,
நாங்கள் ஆக்டிங் மெடிக்கல் சூப்ரிண்டனாவோ ஆக்டிங் டிப்யூட் டிரெக்டராகவோ ஆக்டிங் டிரெக்டராகவோ இருப்போம். அந்த எம்எஸ்சி என்றது 1.5 இயர் கோர்ஸ். அதுக்கு பிறகு இப்போ எங்களோட ரிசல்ட்ஸ் போட்டால் பிறகு திருப்பி நாங்கள் என்ன செய்வோம்ன்னு சொன்னால் எம்டிக்கு வருவோம். அதாவது 2 இயர்ஸ் எம்எஸ்சி, அதுக்கப்புறம் அங்கே 21 மாதம் 3 மாதம் லெக்சர்ஸ் கொடுத்தது, 2 வருஷம் அதுக்கு எம்டி. எம்டி முடிய நீங்கள் ஆக்டிங் கன்சல்டன்ட். அந்த எம்டி முடிஞ்ச அப்புறம் ஃபொரினுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து போர்ட் சர்டிஃபிகேஷனை கொடுத்து வந்தீங்கன்னா போர்ட் சர்டிஃபை கன்சல்டன்ட் அறப்படித்த புத்திசாலிகளுக்காண்டி நான் இதை சொல்லி கொண்டுக்கிறேன். இந்த கிணவர் இந்த எழுதி கொண்டுக்கிறேன் தானே. ஸோ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சு போட்டு வந்திருந்தால் கூட உங்களுக்கு டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அது என்னென்றால் எம்எஸ்சி முடித்த உடனே சரி சட்டப்படி அடுத்த நாளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்கும் கிரேட் கொடுக்கணும். பட் எங்களோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ எங்கள்ட ஏதோ இருக்கிற டிலே இருக்கிறபடியாக எங்களை ஆக்டிங் போஸ்ட்டுகளை தந்துட்டு ஒவ்வொரு 1 இயர்ஸ் 2 இயர்ஸுக்கு ஒருக்கா இப்போ வேகன்சி கால் பண்ணுவீங்க, டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் வேகன்சி. அந்த வேகன்சிக்கு நாங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் வந்து அந்த இதில் கிடைக்காம, அதாவது அந்த வேகன்சி கிடைக்காம அப்போ வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக தான் இருக்கணும். நானும் இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக தான் இருக்கிறேன். எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் பேராதன ஹாஸ்பிட்டல் இன்னும் ஒரு டிப்யூட்டர் இருக்கிறார் டாக்டர் நவநிலி என்று. அவர் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக அவருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் இல்லை. அவர் கூட இப்போ டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட், அவரும் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார். சாதாரண சட்டப்படி பார்த்தால் அவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார். ஆனால் அவர் வந்து ஆக்டிங் போஸ்ட்டில் இருக்கிறார் பேராதன டிப்யூட்டி டிரெக்டரில். நான் கூட சாவச்சேரிக்கு போனது ஆக்டிங் போஸ்ட். எனக்கு அடுத்த வேகன்சி கால் பண்ணி இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு வந்து டிப்யூட்டி அட்மின் கிரேட் போட்டு அது பிறகு அவங்க வயசு படிதான் பார்க்கறது. இங்கே மெரிட்டோக்ரஸி என்றது இல்லை ஸ்ரீலங்காவில். மெரிட்டோக்ரஸி என்றால் என்னென்னா நீங்கள் படித்து புத்திசாலித்தின மேலே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வேலை கிடைக்கும், அது மெரிட்டோக்ரஸி. ஃபேமிலியோக்ரஸி என்றால் என்னென்னா நீங்கள் மாமா சித்தப்பா அங்குள் எல்லாம் தெரியும், அல்லது லால்பனாப்பட்டீஸ்வருடைய நல்ல மாதிரி என்றால் உங்களுக்கு நல்ல நல்ல போஸ்ட்டுகள் கிடைக்கும். அது சொல்கிறது ஃபேமிலியோக்ரஸி என்று சொல்லி. ஸ்ரீலங்காவில் மெரிட்டோக்ரஸி என்ற சாமானம் இல்லை, ஃபேமிலியோக்ரஸி தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ராஜித ஐயாண்டு தங்கச்சின மகனை வந்து டிப்யூட் டிரெக்டர் டிசி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டாக போட்டிருக்கணும். முதல்ல கலைக்கலன்னா கலைக்கல, நான் கலைக்க விரும்பலை, அதை பார்ப்போம். அது பிறகு அப்போ நாங்கள் இப்போ நான் இப்போ என்ன அஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேராதினி என்றால் டாக்டர் நவநிலியவும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான், நானும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான், அவர் டிப்யூட் டிரெக்டராக இருக்கிறார். இப்போ எனக்கு டிப்யூட் டிரெக்டர் தெரியல. ஏனெண்டா சாவகச்சேரியில் நான் எம்எஸ்ஐ அறிக்கைக்குள்ள எனக்கு ப்ரிலிமினரி இன்குவரி கால் பண்ணினவை அதுக்கு 8 பேஜுக்கு பதில் கொடுத்தினான். அதில் 100க்கு 100 மார்க்ஸ் வரும். அதில் பிள்ளையான ரிப்போர்ட் வந்துச்சுன்றா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன்னு தெரியும். அதால் அந்த ரிப்போர்ட்டை இவன் வெளியில் விடலை விளங்கிச்சா உங்களுக்கு. ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வெளியில் விடாமையும் இவன் என்ன செய்யலான்டா என்ன மினிஸ்ட்ரியில் 8ஆம் தேதியிலேருந்து வடிச்ச கடிதத்திலேருந்து நான் 15ஆம் தேதி இங்கிலீஷ் கடிதம் வந்ததுலேருந்து சிங்கள கடிதம் வந்ததுல ஒரு ஒன்றுமே கம்ப்ளீட் இல்லை பார்க்குறீங்க தானே. இப்போ எங்களோட அர்ஜுன திலகரண சார் வந்து எங்கள்கிட்ட டிரெக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேராதீங்க, இப்போ திடீரென்று வந்து எம்ஓவாக மாற்றப்பட்டிருக்கார். அவருக்கு கடிதம் அடிச்சிருக்கணும், ஹியர் பை வி ஆர் இன்ஃபார்மிங் யூ ஃப்ரம் டுடே ஒன்வேர்ட்ஸ் யூ ஹேவ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் ஒர்க் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் டிரெக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேராதினு அவருக்கே அடிச்சிருக்கிறார். டிரெக்டருக்கே கடிதத்தை அடிச்சிருக்கணும் அப்படின்னு என்ன மீனிங் என்ற அது கூட அடிக்க தெரியாத ஒரு மினிஸ்ட்ரி என்னென்ன இம்யூனோகுளோபின் விஷயத்திலேயோ இவ்வளவு நடந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி புவர். யார தொலைபேசி ரகம் கேட்டுக்கிறீங்க 0777224-9924 0777545-6126 நான் 2 தான் ஆன்சர் பண்ணுவேன். ஒரு கடிதம் கூட அடிக்க தெரியாத ஹெல்த் மினிஸ்ட்ரியில் அதுக்கு திருப்பி எப்படி கடிதம் அடிக்கிறது என்னென்ன பிள்ளை இருக்கண்டு நான் எழுதி கடிதம் ஒன்று கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் கொடுத்து ரூமில் அவன் டேட் ஸ்டாம்பும் அடித்து வச்சிருக்கேன். வாசிப்பினவன் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதானே வாசிக்காமல் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் பாவம். விடுவேன் நாங்கள் அது அதுக்காச்சும் பிரியோசனம் இல்லை. நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் நேற்று கூட நான் டாக்டர் லால் பெனாப்பட்டியை சொல்லிட்டு அந்த கடிதத்தை கண்டு போய் கொடுக்க உங்க புழுவன் நாங்கள் ஆப்போமே அட்மினிஸ்ட்ரேஷன் அவையில் பலண்ட உங்க ஆய் என்ன எந்த ஒன்றே அட்மினிஸ்ட்ரேஷனை கிட்டையில் கியூவா அதாவது 7 மாட்டா நீ திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பேட்டேன் நான் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் நான் வரமாட்டேன் எனக்கு அது தேவையும் இல்லை நான் வரமாட்டேன் நான் அது சித்தாலும் வரமாட்டேன் நான் ஃப்ரெண்ட் ரால் போனவர் வரமாட்டேன் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் காணும் இந்த சாக்கடை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு காணும் எனக்கு அது தேவையில்லை நான் விஷயத்துக்கு வரேன். அப்போ மெடிக்கல் ஆஃபீஸராக அட்டாச் பண்ணி விட்டுருக்கேன் ஏன் அப்படி போட்டிருக்கணுமெண்டா என்ன டிப்யூட் டிரெக்டராக போட்டால் எனக்கு நான் ஏற்கனவே சாவச்சியில் எம்எஸ்ஆ இருக்கிறேன் அங்கே டெம்பரரியாக என்ன இன்குவரி முடியும் வரைக்கும் இன்குவரி ஃபெசிலேட் பண்ணணுமெண்டைக்காண்டி திருப்பி கூப்பிட்டுருக்கணும் இங்கே மினிஸ்ட்ரிக்கு கூப்பிட்டுருக்கணும். அதுக்கு பிறகு அங்கே வச்சு இந்த இன்குவரியை முடிக்காமல் என்ன பேரதினிக்கு டிப்யூட் டிரெக்டராக போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் அடித்து ரிட் அடித்து 500 மில்லியன் கேட்டுருவேன். இவன் ரிவெஞ்ச் பண்ணியிருக்கணும் என்னது. ஆனால் மினிஸ்ட்ரியில் வச்சிருந்தாலும் பிரச்சனை, ஏன் இவ்வளோ என்ன வச்சிருக்கணும் மட்டும் நான் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுறேன்டா திருப்பி அதுக்கும் பிரச்சனையாக போயிடும்.
திருப்பி சாவச்சேரிக்கு விட்டாலும் பிரச்சனை, சாவச்சேரிக்கு நான் போனால் திருப்பி அங்கே எல்லாமே மிஸ் ஆகி போயிருப்பேன். அதை விட செக்ரட்டரிக்கு நான் ஹியூமன் ரைட்ஸில் கடிதம் போட்டு அடித்து வச்சுருக்கேன். எனக்கு பர்சனலாக என் கடிதத்துக்கு டிவெக்ஸ் அடிச்சிருக்கேன். இப்போ அந்த சொல்கிறது விழுங்கவும் இல்லாமல் துப்பவும் இல்லாமல் வாய்க்கில் வச்சிருக்கவும் இல்லை, வச்சிருக்கிறவன்ட்டு தெரிஞ்சு உள்ளவும் இருக்க இல்லாமல் கஷ்டப்பட்டு போய் சிக்கிறோம். இன்றைக்கி அர்ஜுன திரட்ன சேர வந்து இங்கே ஸ்ரீராஜனா ஹாஸ்பிட்டலில் இருந்து டே டூக் பேக் டு மினிஸ்ட்ரி, அங்கே கூப்பிட்டுருக்கணும். அங்கே இவரை இந்த கடைசி ஆயுதமாக இந்த தேப்பன் மாதிரியான ஒரு ஆள், அர்ஜுனத்தில் என்ன செய்யறன்றது இந்த தேப்ப அப்பா மாதிரி சமன், அவரை கூப்பிட்டு திருப்பி என்ன செய்ய போயினோம்டா, என்ன அவர்கிட்ட கேட்க போயினோம். விழாக்காலமே அர்ஜுன சேரை பழி வாங்கி அவரோட சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர் கண்டி வந்து அவருக்கு தான் மோஸ்ட் சீனியர் பர்சன், அவர் கண்டிடேட் நேஷனல் ஹாஸ்பிட்டல் போகணும். அங்கே டாக்டர் இரேஷா ஃபெர்னாண்டான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மேனுட ஒய்ஃபை கொண்டு அங்கே டிப்யூட் டிரெக்டராக இருக்கிறாள், டிரெக்டராக போட்டு கதைக்கிறதுக்கு தம்பி கிணக்க இருக்குது, அடித்த லெட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அடித்து நான் ஒன்று கதைக்க விரும்பல, சேரை பாதிக்கும் அப்படி இருக்கத்தக்கனையா. இப்போ சேரை கூப்பிட்டு கடைசியாக ஏதோ கேட்கணும் போலடாக்கு, சார் ரெண்டு கிட்டே நான் சாருக்கு மெசேஜ் போடனா, சார் நான் நாளையிலேருந்து லீவ் ஆறு நாளைக்கு கண்டு ஓகேன்னு சார் மெசேஜ் போட்டிருக்கேன். எந்த அப்பாவை கூட்டி கொண்டது எந்த கண்ண கூத்துறதுக்கும் இப்படி ஒரு மொக்கங்கள், லால் பனாட்டிய பெனாப்பட்டிய மாதிரி ஒரு மொக்கங்கள், மோட மோடர்ன் லால் பனாப்பட்டிய வகை கொடுங்க, இது பிரச்சனை இல்லை. மட் நம்ம பயனேனி புத்தா ஓனே கா மே மே கேரளில் வைத்தர கரகன கருணா கல்ல பெனாப்பட்டி சேர்ட்டு தேண்டு அடுமகான சிங்கல் லீமக்வத் கஹாண்ட இங்கிலீஷ் வழி லீமக்வத் கஹாண்ட பேரின கோமதம் எச்சரகாலி டிடிஜி எம்எஸ் வெலாட்டி மங்க வீடியோ மங் மாம் பெண்ணாங்க கோகுலோட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன். இவர்கள் டாக்டர் அத்தை பத்து கால் பண்ணி கேட்பார், அக்கரை பத்து ஹாஸ்பிட்டலில் யார் எம்எஸ்ஆ இருக்கிறது, ஆ அவர் இப்போ இல்லையா, அப்போ வேறு யார், நீங்கள் டிரெக்டர் டிசிஎஸ் உங்களுக்கு தான் தெரியணும் ஹாஸ்பிட்டல் யார், உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும், ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு கன்சல்டன்ட் டேட்டா பேஸ், ஒரு ஒரு அட்மின் டேட்டா பேஸ் கூட செய்ய தெரியாத டாக்டர் பிரியந்தா அத்தை பத்து மங் கியான சிங்கலி மே பிரியந்தா அத்தை அத்தை பார்த்துக்கு என்ன புட்களையாட்ட அடுமகான கம்ப்யூட்டருக்கு அப்பா வச்சுக்கரல அட்மின் டேட்டா பேஸை பார்த்து அதாகண்ட பெரிய நான் கூகுள் ஷீட்டுக்கு ஏகா தாரியிடம் அப்டேட் கரண்ட பெரிய நான் மட்ட துண்ணா ஏக அப்டேட் கரல தென்ன கேலா மே தென்ன ஐக்கியல ஏக்காலு ஏ மௌன புத்தா கோமத மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட் கேண்டகோ கஹன லீவ் மகே கிட்ட டிவெக்ஸ் கரல மட்ட தென்ன கோமத மே வகை புத்கலையா ஹவுருத்து பாடுவாக் ராஜிதத்தைக்கு எக்கத்து வேலை கேம கஹல 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 அந்திமட்ட கோமத கேண்டகோ மே அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட் மே வகை புத்கலையா மண் தண்ணே மண்ணம் கியன்னே மே ரட்ட கிளவில கீழ தியன்னே கௌருத் மேவா கண்ணனே மகே இன்கோ மம மோக்கர் லீல துண்ணு பார கண்ணத்னே மம் ஃபோர்ஸ் புள்ளி டேட் ஸ்டாம்ப் வரகேனே இட்டு பசங்க ஃபேஸ்புக் ஏதாவது தியனே மிக பலன்னாய் கீழ தெரியும் அது மண்ணம் கியானே மம் மேக்கே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இன்னத்னே உங்களும் மட்ட ஓனே கா கரகண்ட ஓன லீவ் மக்கள் ஆகண்டு மண்ணம் தாளையான மேக்க ம அத்தி மே ஹொரு தெக்க எக்க ஹொரு ஹொரக் வகை இண்ட பே ஏ மேக்க மேமனாங் ஹிதல பலண்டு இது இப்படி என்ன சொன்னால் நினச்சி பாருங்கோ, இவ்வளோ காலமும் நடந்த ப்ரொஜெக்டுகள், இவ்வளோ நாளும் வந்து பாவிச்ச பட்ஜெட்டுகள், இவ்வளோ காலமும் ஹாஸ்பிட்டலுக்கு அலோகேட் பண்ணின கேஷுகள், இவ்வளோ காலம் கோல் பண்ண பிட்டுகள், இவ்வளோ காலமும் நாங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணின எக்ஸ்பென்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி கதைக்க தானே வேணும் ராசா வேணும். நான் நினைக்கிறேன் இது ஒரு எங்களோட மஹிந்த ராஜபக்சவோ அல்லது எங்களோட ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது அடுத்ததாக வரப்போகிற சஜித் அவர்களோ யாராவது ஒரு ஆள் இது சம்மந்தமான ஒரு இன்குவரி ஒன்றை செய்தால், சுகாதார அமைச்சே பிரான்ச் இல்லை, இப்போ பிரான்ச் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க மெடிக்கல் சிறைச்சாலையில், இப்போ பிரான்ச் இல்லை ராசா மொத்தமாகவே உள்ளுக்குள்ளே போவீங்க, அவ்வளவு அதுதான் இந்த பொலிசி. எனக்கு தெரிகிறவே முழு பேரும் போவினம் நினைக்கிறேன். நான் விஷயத்துக்கு வரணும், இந்த எம்ஓ ஒன்று அடிச்சிருக்கிறது எல்லாருமே மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான், நானும் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான். இப்போ கூட என்ன டிரெக்டராக டிப்யூட் டிரெக்டராகவும் போட இல்லாமல் எம்ஓவாக போட்டால் பின் அதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் எடுப்பேன், அதுக்கும் தெரியாமல் மினிஸ்ட்ரியில் வச்சிருந்தா பின் அதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் எடுப்பேன், சாவச்சேரிக்கு விட்டால் ஜாழ்ப்பாணத்துக்கே ரிட் எடுப்பேன், என்ன செய்கிறேன்னு தெரியாமல் பாவம் அவையும் கைகால் நடங்கி கொண்டு ஃபோனோட ஆஃப் பண்ணி வச்சுக்கொண்டு இப்படி செய்ய தேவையில்லை. நீங்கள் இப்போ அத்தப்பத்துண்ட டாக்டர் அத்தப்பத்துண்ட வீடியோ உங்களுக்கு நான் பப்ளிக்கில் போடுறேன், வாய்ஸ் ரெக்கார்டிங் அவர் சொல்கிறார் ஒய் கன்சல்டன்ல அவுத்தேக்காய் நெத்தத்தேக்காய் மட்டமுகோகுண்டு, அதாவது வந்து வெளிநாடு போன கன்சல்டன் வந்த என்ன விட்ட என்ன எனக்கு என்னன்னு சொல்லு, அப்படி ஒரு டிரெக்ட் டிசிஎஸ் இருக்கத்தக்கனையா, என்னண்டு கன்சல்டன் மேர் வெளியில் போயிருந்த வந்து இங்கே வேலை செய்யணும், இவைகிட்ட வைத்த காட்டி சார் வயிற்றில் பிள்ளை இருக்கண்டா போய் எடுக்க வேண்டிய தேவையில்லை, வெப்சைட்ல அப்டேட் பண்ணு ராசா, அதை பார்க்குறவன் பார்க்கட்டும், இதுதான் வேகன்சி இருக்கணும், இது வந்து ராஜா மாதிரி வாழ்ந்தோன்றிருக்கிறான், எனக்கு விருப்பம்டா புத்திரத்துக்கு போடுவேன், எனக்கு விருப்பம் இல்லைடா சாவச்சேரி தூக்கி போடுவேன், எனக்கு விருப்பம் இல்லாட்டி மன்னாருக்கு போடுவேன், இந்த ரஜக் வகை விடகரண்ட பேனி உபத்துமாலாய் மேக்க நம்ம இந்த மேக்க கிளவில்லை இவராய் மன்னக்கி அன்னைக்கு அவுரறி மேக்கிட்ட இன்குவரிக்காக ஃபோம் கராய் இக ஃபோம் கரண்டோனுக்கு அப்போ இல்லி மக்கரமும் மேக்கிங் ஆய ரிட்டர்ன் பேக் ஆக்னே மே சம்பூர்ணமாக ஹெல்த் சிஸ்டமேக்கு ஆய ரிவைஸ் கரண்டு வேணுமா
அந்த நான் இப்போ மெடிக்க இப்போ எனக்கு இப்போ கோல் வந்தது இங்கே கிணவே பிளானிங் யூனிட்டுக்கு நான் எம்ஓவாக போயிட்டேனா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கிணவர் இங்கே கோல் பண்ணி பார்த்துருக்கேன். அடி நான் அடா இங்கே வந்து நிற்கிறதே மினிஸ்ட்ரி அங்கே வச்சுருந்தா அது வந்து அது தனக்கு பிரச்சனை தான் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ இந்த இங்கே இருந்து இப்போ வந்து எனக்கு எம்ஓவாக தந்தாடா எனக்கு தந்த சேர்க்கை ஆபத்தடா அந்த தராது அந்த கடிதம் கூட நான் தான் அடிக்கணும் எனக்கு கடிதத்தை நான் தான் அடிக்கணும் அந்த தராது. இது இப்போ நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அர்ஜுன் அதில் என்ன சேவை மினிஸ்ட்ரிக்கு எடுத்திருக்கணும் சேரும் ஒரு பதிலோடு வருவார். நான் சேர் சொல்கிறத முழுக்காக கேட்பேன். பட் என்னுடைய மக்களாக சேராண்டு வரைக்கில் அப்பாவா குடும்பமாக இல்லாட்டி தமிழ் சமூகமாண்டு பார்க்கணும் நான் இப்போ தமிழ் சமூகமாக தான் இருப்பேன். அன்றைக்கு ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பேன் சேருக்கு. சார் நான் போயிட்டு வரேன் நான் இனிமேல் மினிஸ்ட்ரிக்கு வர மாட்டேன்னு சொல்லி நாங்கள் மீண்டும் சந்திப்போம். மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கணும்னு சொன்னீங்கள். பியூட்டிஃபுல் ஸ்மைல் காட் பிளஸ் யூ ப்ரோ தேங்க்யூ. ஒன்று ரெண்டு கரப்பான் என்ன தயவு செய்து இந்த கரப்பு தான் தவக்கையெல்லாம் அடிக்க சொல்லி கேட்காதீங்க. முக்கியமாக அந்த தவக்க டயரில் ஏறி போடுமெண்டு பிரேக் அடித்து விழுந்தால் நான் தவக்கலுக்கு எல்லாம் நான் அசிரிப்பால் அடிக்கிறேன். பாப்பம் என்ன நடக்காது. தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் அகைன். நாளைக்கு பெரும்பாலும் சாவச்சேரியில் நாங்கள் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். சி யூ அகைன்.